வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ சுடிதார் பேண்ட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து கட்டிங் போட்டு விட்டுருக்கிறேன். இப்போ வந்து எப்படி தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். துணியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சதை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது வந்து லைட் வெளிச்சதுனால கொஞ்சம் கலராக போயிடுச்சு, வெள்ளை ப்ளூ கலரு. இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டி தான் தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டி தைச்சிக்கிறணும், தைச்சிக்கிட்டு அப்புறமாக்க பேண்ட்டு தைச்சிக்கலாம். இப்போ வந்து பட்டி தைக்கிறதுக்கு மடிச்சது முன்னாடி மடித்து தைக்கிறதுக்காக பீஸ் கொடுத்து தைக்கலான்னு பீஸ் கொடுத்து தைச்சிட்ருக்கேன். இது மாதிரி பீஸ் கொடுக்காமையும் கொஞ்சம் ஒரிஞ்சு ஒரு ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சு ஒன்று வச்சாலே போதும், ஒன்று வெட்டுறதுலேருந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வெட்டி கூட அந்த பீஸ் பட்டி பீஸ் வெட்டுறதுல ஒரு இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டி அது மாதிரி மடித்து தச்சுக்கலாம். இப்போ இது வந்து நான் வந்து தனியாக தான் பீஸ் கொடுக்குறேன். ஒரு இன்ச்சஸ் எடுத்து ஒன்று ஒன்று வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கம் பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு இன்ச்சஸ் அளவுக்கு விட்டுட்டு இப்போ வந்து இது வந்து போல்டு பீஸ் தான் போட்டு வெட்டியிருக்கேன். ஆனாலும் நம்ம டாட் பிடிக்கணும், டாட் பிடிச்சாதான் ரெண்டு பக்கமும் கிராச்சு ரெண்டும் ஒரே அளவை வச்சு தைக்க முடியும். அதுக்கு அடையாளத்துக்காக நம்ம டாட் பிடிச்சி வச்சுக்கிறணும். போல்டாக வெட்டினாலும் டாட் பிடிக்கணும். இப்போ இங்கே வந்து ரெண்டு இன்ச்சஸ் விட்டு அதுலேருந்து கீழே தைக்க ஆரம்பிச்சுக்கணும். அது வந்து ஓப்பன் தைக்கிறதுக்காக ஓப்பன் தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச்சஸ் விட்டுட்டு அதுலேருந்து தைக்க ஆரம்பிச்சுக்கணும். தைச்சிட்டேன், தைச்சிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா விரித்து வச்சு மடித்து தைச்சிக்கணும். இப்படியே தைச்சிட்டு விடுவாங்க. அந்த மாதிரி தைக்கிறதோட இந்த மாதிரி தைக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து விரித்து எடுத்துக்கிட்டு இந்த சைடு தனித்தனியாக மடக்கி தைக்கணும். இந்த சைடு மடித்து இந்த இதில் தைச்சிட்டு அதே மாதிரி அந்த பக்கம் மடித்து தச்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த நம்ம போய் பீஸ் கொடுத்து தைச்சோம் இல்லையா, அந்த பீஸு
அந்த தையல்லே நம்ம அடித்து வந்துடும். அதனால் பீஸ் கொடுத்தாலும் நமக்கு தெரியாது பீஸ் கொடுத்துருக்குறோங்கிறது. பீஸ் கொடுத்து தச்சுக்கலாம். அந்த மாதிரி பீஸ் கொடுக்காம கூட ஒரு இன்ஜஸ் ஒன்று இன்ஜஸ் சேர்த்து வச்சு வெட்டி இங்கே தச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் மடக்கி மடித்து தச்சிட்டேன். தச்சாச்சு. இப்போ வந்து ஓப்பன் தச்சாச்சு. இப்போ இது வந்து மேலே இனி மேலே மடித்து நாடக கோர்க்கிறதுக்காக மேலே மடித்து தைக்கணும். பாருங்கள் எப்படி தச்சிருக்கேனோ இதே மாதிரி தைச்சாலும் நல்லாயிருக்கும். இதில் வந்து இப்போ மேலே மடித்து தைக்கணும். இது வந்து நாடக கொடுக்கறதுக்கு. இப்போ நம்ம விட்டோம் இல்லையா ரெண்டு இன்ஜஸ்ஸு, அந்த இதில் ஒரு இன்ஜஸ் மடக்கி ஒரு இது மடித்து வரும். அதில் ஒரு இன்ஜஸ் அளவுக்கு நம்ம தச்சுக்கிட்டு வரணும் மடித்து. சுற்றி இது மடித்து வைக்கும்போது துணியை இழுக்காமல் அப்படியே நார்மலாக வச்சு தச்சுக்கிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கடைசி ரவுண்டு தைக்கும்போது நல்லா வரும். அந்த மடித்து வர்றது வந்து ஒரு இன்ச்சஸ் அளவு கரெக்டாக ஒரே அளவாக வரணும். இல்லை தச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரே அளவு தான் மாறாமல் வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பட்டி பீஸ் கரெக்டாக வரும். இல்லைன்னா முன்னது பின்னதாக ஆயிரும். நீங்கள் உள் மடிப்பு மடிக்கிறதும் அப்படி மடித்து ரெண்டு மடி தைக்க வரலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு மடித்து தச்சுட்டு திரும்ப அப்புறம் ஒரு இன்ச்சஸ் அளவுக்கு மடித்து தச்சுக்கலாம். அந்த மாதிரி தைக்கலாம். புதுசாக தைக்கிறவங்களாம் அப்படி தச்சுக்கலாம். உள் மடிப்பு மடித்து தைக்க வராதவங்களாம் அப்படி தச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி தச்சுக்கலாம். இது மாதிரி கரெக்டாக தைக்கணும். இப்போ பட்டி பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பட்டி பீஸ் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் இது மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். பட்டி பீஸ் ரெடி ஆயிடுச்சு. நீ எடுத்து வச்சுட்டு அடுத்து பேண்ட் தைக்கலாம். இது மாதிரி ஓப்பன் தைச்சா போதும். இப்போ பேண்ட்டு கட் பண்ணி வச்சுருக்குறல்ல கால் பகுதி, அதை எடுத்து கீழே மடிக்க தைக்கிறதுக்கு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்குறோம்ல அது வந்து கோடு போட்டு வரைஞ்சி வச்சுருக்குறேன். ஆனால் அது மார்க் பண்ணல. அது வந்து நம்ம கத்திரிக்கோள் வச்சு நல்லா மார்க் பண்ணிக்கிட்டால் மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இது வந்து பாதம் பகுதி, கால் பகுதி, கீழே பாட்டம் பகுதி. அது வந்து ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுக்கின்றணும். ஒரு மடிப்பு மடிச்சுக்கிட்டு இது வந்து காட்டன் துணிங்கிறதுனால நான் நல்லா மடித்து பண்ணு மடித்து வச்சுட்டு ஒரு மடிப்பு மடித்து ரெண்டாவது மடிப்பு மடித்து தைக்கிறேன். இது நல்லா வருது. இப்போ அந்த மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம எடுத்து தச்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு மடித்து நல்லா நல்லா கையால் நல்லா சரணமாக இது பண்ணிவிட்டோன்னா நல்லா நின்றுக்கும்.
அப்படியே அது மேலே தச்சுக்கிட்டு வரலாம். ஒரு தச்சாச்சு, இதில் வந்து ஒரு ப்ரெஷர் விட்ட அளவுக்கு வச்சு ஒவ்வொரு தையலும் நம்ம போட்டுக்கணும். அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று போட்டு சென்டரில் ஒரு ப்ரெஷர் விட்ட அளவுக்கு தையல் போட்டோம்னா நாலு தையல் வரும். இது ஒரு ஒரு ப்ரெஷர் போட்ட அளவுக்கு நீங்கள் வச்சு தையல் போட்டால் கரெக்டாக வரும். அது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நாலு தையல் போட்டேன். இப்படி ஒரு ரெண்டு மணி மடித்தாச்சு. நாலு தையல் போட்டோம்னாக்கா உள்ளே நல்லா சூப்பராக இருக்கும். கேன்வாசிங் வச்சு தைக்க தேவையில்லை. கேன்வாசிங்கும் வச்சு தைக்கிறவங்களும் தைச்சிக்கலாம். அது வந்து கேன்வாசிங் வச்சு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வந்து இப்படி ரெண்டு மடிப்பு தேவையில்லை. கேன்வாசிங் வச்சுட்டு ஒரே மடிப்பு மடித்து நீங்கள் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேண்ட்டுக்கு ஒரு பேண்ட்டு கால் பகுதி தைச்சிட்டேன். இப்போ அடுத்தது தைக்கலாம். பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. இந்த மாதிரி தான் மடிச்சுக்கணும். அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட கரெக்டாக மடிச்சுக்கணும். அதுக்கு அதிகமாகவும் கம்மியாகவும் மடித்தோன்னா கொஞ்சம் முன்னிட்டு பின்னி தான் வரும். அதுக்கு தான் மார்க் பண்ணுறது, ரெண்டு காலும் ஒரே அளவாக வரணுங்கிறதுக்காக மடிக்கிறதுக்கு. இப்போ அப்படியே வச்சு தச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு மடித்து நல்லா வச்சிட்டோம்னா அப்படியே தச்சுக்கிட்டே வர பாருங்கள். அப்புறம் திருப்பி வச்சு கரெக்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்த அளவுக்கு கரெக்டாக வைக்கணும். அப்போ தான் எல்லா அளவும் ஒரே மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படியே நேராக தச்சு வரணும். அப்படி நேர் வராதவங்க புதுசாக தைக்கும்போது நேர் வரலைன்னா நீங்கள் பென்சிலால் கோடு போட்டுக்கிட்டு அதிலே அந்த கோட்டு மேலேயே நீங்கள் தச்சுக்கலாம். ஸ்கேல் வச்சு போட்டுக்கிட்டு இப்போ தச்சிட்டேன். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டு அதுக்கப்புறம் கிராச்சி பிடிச்சிக்கணும். கிராச்சி பிடிக்கிறதுக்கும் பிடிக்கும்போது அந்த கீழ்ப்பாகத்தை நல்லா பார்த்து கரெக்டாக ஒரு ஒரே பக்கம் வர மாதிரி போட்டுக்கணும் நம்ம. இது வந்து கிராச்சு. இப்போ இது வந்து கிராச்சி பிடிச்சி ரெண்டு பக்கம் கிராச்சி பிடிச்சிட்டு தான் பிரில் எடுக்கணும். இது வந்து அரேஞ்சஸ் வச்சு பிடிச்சா போதும். இதில்
இதெல்லாம் தையல் போடும்போது ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு ரெண்டு தையல் போட்டால் நல்லா நின்றுக்கும். ஒவ்வொரு தையல் போடுறதோட ரெண்டு ரெண்டு தையல் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் தையல் வரும்போது எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கிறோங்க. இப்போ ஒரு பக்கம் கிராச்சு பிடிச்சாச்சு. இப்போ இன்னொரு சைடு இன்னொரு சைடும் இதே மாதிரி அரேஞ்சஸ் வச்சு கிராச்சு பிடிச்சிக்கணும். அதே மாதிரி ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு தையல் போட்டு கிராச்சு பிடிச்சிக்கணும். இப்போ கிராச்சு ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு நம்ம வந்து கிராச்சு பிடிச்சதுலேருந்து சென்ட்ரு பண்ணி மார்க் பண்ணி வச்சுருப்போம். இது ப்ரில் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ப்ரில் வச்சுக்கணும். நம்ம வச்சுட்டு பட்டி எவ்வளோ 20 இன்ச்சஸ் ஒரு பக்கம் அளவு 20 இன்ச்சஸ் வந்துச்சுன்னா அந்த 20 இன்ச்சஸ் அளவு வர வரைக்கும் இந்த இதில் ப்ரில் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம், அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அளந்து பார்த்துட்டு பத்தலைனா சரியாக இல்லைன்னா மறுபடியும் ஒரு ஒன்று சேர்த்து பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் லைட்டாக கொஞ்சமாக மடித்து, ரொம்ப சின்னதெல்லாம் மடிக்க தேவையில்லை, கொஞ்சம் பெருசாகவே மடிச்சிக்கலாம். சென்ட்ருக்கு கிராச் பாயிண்ட்டை வச்சு இந்த சைடு ஒரு மூணு, இந்த சைடு ஒரு மூணு, அந்த மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு பக்கம் ப்ரில் பிடிச்சாச்சு. இன்னொரு பக்கம் பிடிக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கம் ப்ரில் பிடிச்சாச்சு. இப்போ இதை வந்து அளந்து பார்த்துக்கலாம், இப்போ கரெக்டாக இருக்கான்னு. அப்படி கரெக்டாக இல்லை, பெருசாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு இன்னும் ஒன்று ரெண்டு பக்கமும் ஒரு ப்ரில் பிடிச்சா சரியாக போயிடும். அந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ நான் அளந்து பார்க்குறேன். பட்டி பீஸை வச்சு அளக்கும்போது பட்டி பீஸோட வந்து அந்த இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட்டி பீஸோட கொஞ்சம் பட்டி பீஸ் பெருசாக இருந்தால் ப்ரில் வச்சு அதை பிரித்து விட்டுக்கலாம். பட்டி பீஸ்னதாக இருந்து இது பெருசாக இருந்தால் இன்னொரு ப்ரில் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பட்டியும் இதுவும் ஒரே மாதிரி அளவு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ரெண்டும் ஜாயின் பண்ணுறது கரெக்டாக வரும். இப்போ வந்து இந்த எனக்கு வந்து இந்த பீஸ் பேண்ட் பீஸ் தான் பெருசாக இருக்கு, நான் ஒன்று தைக்கிறேன். இதில் வந்து ஒரே பக்கத்தில் நம்ம எடுத்து தச்சிடக்கூடாது, ரெண்டு பக்கமும் தான் எடுத்து தைக்கணும். அப்போ தான் ரெண்டு பக்கம் பேண்டும் ஈக்குவலாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் அளக்குறேன், இப்போ அளந்து பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. இப்போ அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பட்டி பீஸை வச்சு இடுப்பு பீஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் கவனிக்கணும், நல்லா கிராச்சும் இந்த பட்டியில் உள்ள கிராச்சும் இதில் உள்ள கிராச்சும் கரெக்டாக ஒரே சேமாக உட்காரணும். முன்னது பின்னு தான் தைக்கக்கூடாது. கரெக்டாக அளவு பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு. இதே மாதிரி கரெக்டாக அளவு ஒரே அளவாக இருக்கணும் ரெண்டு கிராச்சும். இப்போ பட்டி பீஸை உள்ளே வச்சு இந்த பீஸை மேலே வச்சு தைச்சிக்கோறேன். அந்த நீங்கள் வந்து கிராச்சை வந்து நல்லா கவனிச்சுக்கணும். கிராச் வந்து ரெண்டும் சேமாக ஒரே அளவாக தான் இருக்கணும். அதனால தான் ரெண்டு பக்கமும் போடுறோம். பட்டியிலையும் ரெண்டு பக்கமும் தையல் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடு தைச்சிட்டு போய் ஆப்போசிட் சைடும் தைக்கும் போதும் அந்த கிராச்சும் பட்டியில் உள்ள கிராச்சும் ரெண்டும் ஒன்றா சேர்கிற மாதிரி தைக்கணும். இது வந்து அரைஞ்சஸ் வச்சு தைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் பார்க்குறோம், பட்டி ரெண்டும் சேர்ந்து சேமாக இருக்கா? இதே மாதிரி தான் நல்லா சேமாக இருக்கணும், நவுந்திருக்கக்கூடாது. இது தைக்கிறதும் அரைஞ்சஸ் வச்சு தைச்சிக்கு வந்தோம்னா சுற்றியும் அதே அளவு அரைஞ்சஸ், சுற்றி வர்றதும் அரைஞ்சஸ் கரெக்டாக வரணும். ஏற்ற இறக்கமாவோ முன்னுது பின்னிதாவோ இந்த இதை வச்சு தைக்கும்போதும் அந்த ரெண்டு பீஸோட அளவும் ஒரே மாதிரி வச்சு தைக்கணும். ஒரு பீஸை மேலே நவுத்தியும் ஒரு பீஸை கீழே நவுத்தியும் தைக்கக்கூடாது. தைக்கும்போது ரெண்டு பீஸும் கரெக்டாக ஒன்றா சேமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் வச்சு கரெக்டாக அரைஞ்சஸ் வச்சு அப்படி தைச்சு வரணும். இப்போ அடுத்த பக்கம் கிராச்சுக்கு வந்துட்டேன். இப்போ வந்து இதுவும் அதே மாதிரி அந்த இப்போ பட்டியில் உள்ள கிராச்சு பகுதியில் இதுவும் கரெக்டாக நேராக சேமாக ஒன்று சேரணும். பாருங்கள் எப்படி வச்சு தைக்கிறேன்னு. இப்போ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பில் போட்டுங்கன்னா சரியாக போயிடும். அப்படியே எடுத்து வச்சு தைச்சிக்கணும். நம்ம இந்த கிராச்சை வச்சு பார்த்து அந்த கிராச்சிலேருந்து இந்த பக்கம் எவ்வளோ கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்குது, அதுக்காக சின்னதாக ஒரு பிரில் போட்டேன். இப்போ நல்லா சேமாக கரெக்டாக உட்காருது. இப்போ அப்படியே தைச்சிக்கிட்டு வரலாம். இப்போ பாருங்கள் இப்படி எடுத்து பார்த்துக்கோங்க, ரெண்டும் கரெக்டாக ஒன்றா இருக்கான்னு. ஒன்றா இருக்கு, கரெக்டாக தைச்சிருக்கு. இப்போ இதே போல் சுற்றி தைச்சிட்டு இதை ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கிறணும்.
ஒரு தையல் தச்சு நான் வந்து இப்போ ரெண்டாவது தையல் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். நல்லா தையல் போட்டு தச்சு முடிச்சாச்சு. இனி இப்போ பட்டி சாயின் பண்ணியாச்சு. அடுத்தது கால் பகுதி. கால் பகுதியில் காலோட அளவு மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து அப்படியே தச்சுக்கு வரணும். தச்சுக்கு வந்து இதுலேயும் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இதுவும் அதே மாதிரி தான், மேலே கிராச்சு ரெண்டும் ஒன்றா உட்காரணும். பாருங்கள் கிராச் வந்துருச்சு. கிராச் ரெண்டும் ஒன்றா உட்காருது, கரெக்டாக இருக்குது. கட் பண்ணுறது கரெக்டாக கட் பண்ணோன்னா கிராச் ரெண்டும் எல்லாம் ஒன்றா உட்காரும், நல்லா கரெக்டாக வரும். இதில் வந்து கரெக்டாக உட்காருது கிராச் ரெண்டும், முன்னது பின்னதாக இல்லை. கரெக்டாக அதே மாதிரி சேமாக வச்சு தச்சுக்கோங்க. அந்த இடத்துல கிராஸ் பகுதியில் வந்து தச்சுட்டு நிறுத்தி அப்புறம் திருப்பிக்கணும். ரெண்டு பக்கம் கால் பகுதி ஒரே அளவாலேருந்து மார்க் பண்ணிக்கணும். அது மாதிரி ஒரே அளவாக தான் தச்சுக்கிறணும். இப்போ ரெண்டும் ஒரே அளவாக இருக்குது, இப்போ தச்சிட்டேன். இப்போ பேண்ட்டு வேலை முடிஞ்சிருச்சு. பேண்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் திருப்புறேன், திருப்பி பார்க்கலாம் எப்படி தச்சுருக்கோன்னு. சூப்பராக வந்திருக்கு. இதோட கட்டிங் வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கிறேன், அதை பார்த்து கட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து தச்சுக்கோங்க பேண்ட்டு. அடுத்து நான் சுடிதார் பேண்ட் சுடிதார் டாப் எப்படி தைக்கிறதுன்னு போட்டு விட்றேன். பார்த்திங்களா, இப்படி தான் பேண்ட்டு தைக்கணும். எப்போதுமே அளவு கரெக்டாக வரணும், சேமாக இருக்கணும். முன்னது பின்னதாக இருக்கக்கூடாது. வச்சு தைக்கிறது, கிராச் தைக்கிறது, இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் பேண்ட்டு நல்லா கரெக்டாக வரும். தச்சுட்டேன். இதே மாதிரி தச்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பார்த்து கட்டிங் போட்டு பேண்ட்டு தைங்க. அடுத்த வீடியோ டாப்பு உங்களுக்கு போட்டு விட்றேன். இதே மாதிரி தைங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததற்கு நன்றி, வணக்கம். Thank you.